காஞ்சிபுரம் மாவட்டம் வள்ளம் வடக்கால் பகுதியில் 5 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த 5 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீபரம்பத்தூர் மற்றும் ஓரகடம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள 5 தொழில் பூங்காக்களில் 10,000-க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் உள்ளன. அங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஒரிசா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களும் லட்சக்கணக்கில் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த பகுதிகளில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் தாராளமாக புழக்கத்தில் உள்ளது. இதனால் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவ மாணவிகள், இளைஞர்கள் என ஏராளமானோர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர். இந்நிலையில் வள்ளம் வடக்கால் தொழில் பூங்கா அருகே தொழிலாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கஞ்சா விற்பனை செய்து வந்த ஆண்டவன், தனுஷ், சாமுவேல், சஞ்சய், மேற்கு காஞ்சன் பால் ஆகியோரை மதுவிலக்கு அமலாக்கத்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த 5 கிலோ கஞ்சாவினை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர்.